தமிழ்நாட்டில் ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்குது. சமூக நீதி மண், சமூக நீதி மண் என்று சொல்லுகிற இந்த தமிழ்நாட்டில் அரசினுடைய மௌனம் ஒரு பெரும் சர்ச்சையை, குழப்பத்தை உருவாக்குறது. இதில் ஒரு தெளிந்த முடிவை, அவங்களுடைய பார்வையை, அவங்களுடைய எண்ணத்தை இந்த மாநில அரசு உடனடியாக தெரிவிக்கணும். எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் அழைக்கப்படவில்லை, அது வேறு. ஆனாலும் எங்களுடைய கோரிக்கை முன்பும் சரி இப்போதும் சரி, 10% இடஒதுக்கீடு என்பது அவசியமற்றது, அரசியல் சட்டத்துக்கு எதிரானது, அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை நோக்கங்களுக்கு எதிரானது, அடிப்படை தத்துவத்துக்கு எதிரானது. அது ஏற்கனவே வழங்கப்பட்டு வருகிற இடஒதுக்கீட்டு கொள்கையை, முறையை நீர்த்து போக செய்கிற ஒரு மறைமுக திட்டம். பாஜகவுடைய இந்த அரசு, பாஜகவுடைய இந்த திட்டம் ஏற்கனவே இருக்கிற இடஒதுக்கீட்டு முறையை செயலிழக்க செய்கிற, நீர்த்து போக செய்கிற, முடங்க செய்கிற, சீரழிக்கிற ஒரு திட்டம். இடன ஜெண்டா, மறைமுக ஜெண்டா, மறைமுக திட்டம், அதை செயல்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கொள்கை. ரெண்டாவது, இப்போ மத்தியில் வந்து ஒரு நிதி அறிக்கையை நம்முடைய மாண்புமிகு, நம்முடைய மாநிலத்தைச் சேர்ந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க சமர்ப்பித்தார்கள் போன்ற, அதில் வந்து கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய்க்கு, பல கோடியே கோடி உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த நிதி, மத்திய நிதிநிலை அறிக்கையில் தலித் மக்களுக்கு ஒரு பிரத்யேக சிறப்பு திட்டமும் கிடையாது. ஏற்கனவே திருமதி இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக வந்தபோது 1980களில் பிளானிங் கமிஷனுக்கு ஸ்பெஷல் காம்பனண்ட் பிளான், சிறப்பு உட்கூறு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அந்த அம்மா வந்து சிறப்பாக அறிவிச்சு, அதுக்கு வந்து மத்தியில் ஒரு மானிட்டரி கமிட்டி கண்காணிப்பு குழு, மாநிலங்களில் கண்காணிப்பு குழு, இந்த பிளானிங் கமிஷனில் வந்து இந்த ஸ்பெஷல் காம்பனண்ட் பிளான்னா என்னென்னா, ஒரு ஒரு மாநிலமும் நிதி ஒதுக்கீடு செய்கிற போது அந்த மாநிலத்தினுடைய மக்களில், தலித் மக்களுடைய, அவருடைய மக்கள் தொகைக்கேற்ப அவர்களுடைய சமூக பொருளாதார வளர்ச்சி திட்டங்களை அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இதுக்கு பேர் ஸ்பெஷல் காம்பனண்ட் பிளான், சிறப்பு உட்கூறு திட்டம். இது 80களில் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் இருந்தபோது கொண்டு வந்து அறிமுகப்படுத்தின திட்டம். இந்த திட்டம் இப்போ பிளானிங் கமிஷனை டிசால்வ் பண்ணிட்டாங்க, இப்போ நிதி ஆயோக் அப்படிங்கிறாங்க. இந்த நிதி ஆயோக் நடைமுறைப்படுத்துதா இல்லையா தரலாம், இல்லை ஒரு டீ கடை, இட்லி கடை வைக்கிறது கூட தரலாம், இது சிறு தொழில் தலித்துகளுக்காக, அது இருக்கா, அதுவும் கேள்வி. ஃபினான்ஸ் மினிஸ்டர்லாம் ஒரு தெளிவான செயல்களிலோ, திட்டங்களிலோ, அல்லது கொள்கை அளவிலோ, பதிலிலோ எதிலுமே வந்து சுட்டிக்காட்டாது இந்த மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். இப்போ நீங்கள் எல்லாம் வந்து இப்போ வந்து ரயில்வேலையும் வந்து ப்ரைவேட் செக்டருக்கு கொடுக்குற நிலைமையை கொண்டு வந்தாச்சு. இந்தியாவிலே வந்து தலித்துகளுடைய வேலை வாய்ப்பு எங்கே அதிகாரம் இருந்ததுன்னா, மத்திய அரசை பொறுத்தவரையில் ரயில்வே, தொலைபேசி துறை, இந்த ரெண்டு துறையும், அஞ்சல் துறை, தொலைபேசி துறை, ரயில்வே துறை, இந்த மூன்று துறையும் தான்
பல லட்சம் தலித்துகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கிய மத்திய அரசுடைய துறைகள். அதுக்கப்புறம் வங்கி, இது அடுத்த கட்டம். வங்கி இப்போ தனியார் மயமாயிடுச்சு, அஞ்சல் துறை இப்போ கிடையவே கிடையாது, தொலைபேசி இப்போ தனியார் மயமாயிடுச்சு, எஞ்சிய ஒன்று ரயில்வே, அந்த ரயில்வேவும் இப்போ தனியார் மயத்துக்கு தரவிறக்கப்பட போகிறது. ஆகவே ரயில்வே துறையை தனியார் மயமாக்குற முயற்சியை, ரயில்வே துறை மட்டுமில்லை அதோடு சேர்ந்து பல பப்ளிக் செக்டர்ஸ், பொதுத்துறை, இவெல்லாம் தனியார் மயமாக்குறதுக்கு மத்திய அரசு இப்போ அறிமுக சட்ட மசோதாவை கொண்டு வந்துடுச்சு. அதனால் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், இதை கைவிடணும், எஞ்சிய கடைசி ஒன்றுத்துல கை வைக்காத. இதுவும் போனால் உங்களுக்கு தலித்துகளுடைய வேலைவாய்ப்பு என்பது காணல் நீராயிடும். அவங்க ஏற்கனவே அவங்களுடைய அவர்கள் பேர் திணிக்கப்பட்ட விவசாய கூலிகளாகவோ அல்லது இழிவு தொழிலே ஈடுபடுகிறவர்களாகவோ அவர்கள் படித்தும் அந்த வேலைக்கு தான் போகிற அவலநிலை இந்தியாவில் உருவாகும். எங்களால் நாங்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இல்லை. இடைத்தேர்தல் என்றாலே அது எப்படிப்பட்ட தேர்தல் என்பதை கடந்த காலங்களில் திமுக ஆளுங்கட்சியாக இருந்தப்பும் சரி, அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தப்பும் சரி, இவர்களெல்லாம் கடந்த தேர்தலில் இடைத்தேர்தலுக்கான இலக்கணத்தையே தமிழ்நாட்டில் மாற்றிட்டாங்க. அந்த சூழல்களில் நாங்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு குறையும். ஆனால் இன்னும் என்ன காரணத்துக்காக இந்த வேலூர் நாடாளுமன்ற தேர்தல் நிறுத்தப்பட்டது, இப்போ ஏன் நடக்குது, இந்த தேர்தல் ஆணையமோ அல்லது எந்த நிர்வாகமோ அரசு நிர்வாகமோ இதுவரையிலும் தெளிவாக்கலை, எதுக்காக நிறுத்தினாங்க. இப்போ அதே வேட்பாளர்கள் தான், திமுகவிலே அதே வேட்பாளர், அதிமுகவிலே அதே வேட்பாளர், சுயேட்சிகள் கூட அதே சுயேட்சிகள், புதுசாக யாரும் இல்லை. இப்போ ஒரு ஒரு நாள் போடுறத பார்த்தா அதனால் அதே வேட்பாளர்கள் தான், அதே கட்சிகள் தான். அதனால் அந்த நிலையில் ஏன் தேர்தலை நிறுத்துறாங்க, எதுக்காக இது 3 மாதம் தள்ளி போடப்பட்டது, யார் பேரில் நடவடிக்கை எடுத்திருக்காங்க, என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, எந்த அரசியல் கட்சிக்கு ஏதாவது இதுவரைக்கில் ஒரு குற்றப்பத்திரிக்கையாவது போயிருக்கு இதில் தொடர்பானவங்களுக்கு, அரசாங்கத்தில் தேர்தல் ஆணையம் என்ன உயர் முடிவு இந்த இதற்கு இந்த இந்த நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த நடவடிக்கைகளுக்கு என்ன முடிவு, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு,